அம்பேத்கருடைய புள்ளையோ அண்ணல் அம்பேத்கருடைய ரத்தநாதங்கள் ஒன்று நிரூபிக்க வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலை சாய்ந்த வணக்கத்தை உண்டாக்கி சொல்லுகின்ற தோழர்களே. காரணம் உங்களுக்கு நல்லா தரணும். 15,000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது என்னுடைய தோழர்களே. 40 வருஷம் இதுவரை 20,000 முழுசா பாக்காத இந்த பெம்மல உழைச்சிட்டு இருக்கிறோம். எங்களால வாழ முடியல, எங்களுக்கு அதிகமான கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க கேட்டோம் தோழர்களே. தப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, என்னுடைய பிரச்சனை நான் கேளு, எதுக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க கேளுன்னு வாழ்க்கையே கேக்குறமே. இது வரலாம் அதுக்கு ஒரு தகுதியான பதில் கிடைக்கல தோழர்களே. அதுக்காகத்தான் தொடர்ந்து இன்றைய வரலாம் நாங்க போராடி கொண்டு துவங்கி 1964 மே 11 துவங்கிய இந்த பெண்கள் 60 ஆண்டு கடந்து நாங்க உழைச்சியில் உழைச்சி பண்ணமா இருக்கிறோம். நாங்க உழைக்காத திசையே இல்லை, நாங்க உழைக்காத டிபார்ட்மெண்ட்ல எல்லா துறையில வேலை செய்யறோம். கேன்டீன்ல வேலை செய்யறோம், ஹவுஸ் கீப்பிங்ல வேலை செய்யறோம், லேண்ட் கீப்பிங்ல வேலை செய்யறோம், மெடிக்கல் சென்டர்ல வேலை செய்யறோம், எஸ்டேட்ல நாங்க இருக்கிறோம், டிரான்ஸ்போர்ட்ல நாங்க இருக்கிறோம், மெயின்டெனன்ஸ்ல நாங்க இருக்கிறோம், லோடிங் அன்லோடிங்ல நாங்க இருக்கிறோம். ஏன் இந்த வண்டி வெளியே போகுதுன்னு சொன்னாலே அதுக்கு முழுமையான காரணம் என் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் தானே. இதுக்கு மேல நாங்க என்ன உழைக்கிறோம்? இந்த பிரம்மாள் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு முழு அஸ்திவாரங்கள் தானே. நீங்க வெறும் தனிப்பட்ட முறையில வெறும் கலாடிக்கு வந்துக்கிறீங்க, நீங்க வெறும் கேன்டீன்ல வேலை சேர்த்து வந்துக்கிறீங்க, சொல்ல முடியாது தொழில்கள். பல்வேறு துறையில இன்னைக்கு பிரம்மல் நடக்குதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி தோழமை தோழர்களுடைய வேலை துறையில தான் இந்த பிரம்மல் நடந்ததே தவிர தனிப்பட்ட நபர்களால் இந்த பிரம்மல் நடக்காது, நடக்கவும் முடியாது, நடக்கவும் போக. இன்னைக்கு 15 நாள் என்ன நிலைமை பிரம்மல் நிலைமை? ஒண்ணுமே இல்லை, சும்மா சொல்ல முடியல. யாருக்கிட்ட சொல்ல முடியும்? ஒரு துணி கடையில வேலை செய்தா கூட அந்த ஓனர் ஓய்வு ஆகி ரிட்டையர் ஆகி போறானா, ஒரு 50,000 பாக்கெட்ல கொடுத்து நீ வாழறதுக்கு உன்னுடைய இது என்னுடைய பண்டுன்னு கொடுக்கறான் ஐயா. 40 வருஷம் வேலை செஞ்சு விருந்தையில போறோம், ரிட்டையர்ட்னு சொன்னா கூட 5 பைசா இல்லாத வெளியே வரான் ஐயா. அது ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது? நிரந்தர தொழிலாளிக்கு கோடி ரூபாய் கொடுத்தான் புரிய, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ஏன் கொடுக்க கூடாதுதான் எங்க போராட்டம் பண்ணி நோக்கம். இதுதான் எங்களுடைய போராட்டம். வீட்டுக்கு ஜீப்பிங்களை 20 வயசுல கூட்டு வந்து வேலை கொடுத்து 20 வருஷம் கொடுத்து 20 வயசுல நான் வேலை கொடுக்கறேன்னு சொன்னா, அப்ப நான் சர்வீஸ் பண்ணதா நான் சும்மாவை கண்டு போனேன். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த பெம்மலுக்காக 20 வருடம் 15 வருஷமா டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணி 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 அந்த மிஷினுக்கு வயசு 60 ஐயா, என் தொழிலாளிக்கு சர்வீஸ் 15 ஐயா, ஆனா மேனேஜ்மெண்ட் சொல்லு ஆன்லைன் சிஸ்டம் 25 வயசுக்கு உள்ளக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப இவ்வளவு நான் செய்து இருந்தேன், எங்க போறது? யாருக்கிட்ட பார்த்தையா? யாரு கேட்க? அதுக்கத்தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்தி நிற்கிறோம். இதுக்காகத்தான் இந்த போராட்டம். எங்ககிட்ட பேசு, எங்க குறை நான் கேளு. இந்த பெமல் பாக்கல நீ ஒழிச்சது உண்மை. சால்வேஜ் மிஷின் கூட அப்படியே சரி செய்த அன்பு தம்பி ராஜசேகர் சொல்றான்,
எம்ப்ளாயிஸ் எல்லாம் முடியலனா, ஆபீஸ் பிளானிங் பண்ண முடியலனா, இத வந்து சரி பண்ணி கொடுன்னு எங்க சொன்னவனே அந்த பாட்டு பக்காவா செய்து ஓகே பண்ணி மண்ணில பிட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணி வெளியாட்டு கொடுத்துருவானா. இப்படி வேலை செய்யறேன் என் புள்ளிய வெளியாட்டு பண்ணினா எப்படி நல்லா இருக்கும் பெண்கள், தயவு செய்து நீங்கள சிந்திங்க தோழர். அவங்களால பொறுக்க முடியாத வரக்கூடிய நோய்வாய்ப்பட்டு எல்லாரையும் சுத்தம் பண்ணி சுகாதாரம் பண்ணி அவங்களும் வாழ வச்சு நாங்க போராட்டத்துக்கு போக கூடாது. அதுக்குதான் போராட்டம் நடத்தி நிறுத்துறோம். இப்படி நாங்க பல்வேறு துறையில இந்த பம்மாள்பட்டையில நாங்க அடிமைப்பட்டவர்களாக அசிங்கப்பட்டவர்களாக அசிங்கப்பட்டவர்களாக நாங்க நாள்தோறும் வாழ்ந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு பெம்மல்ல எல்லா டெக்னீஷியன் சகோதரி நீ எசென்சியல் உள்ள வந்தவனும் எசென்சியல் தெரிந்த ஏன் எங்களை கூப்பிட்டு பேசல? டிரான்ஸ்போர்ட் எசென்சியல் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கிறது தப்பு, தப்புன்னு தெரிந்த எங்களை கூப்பிட்டு பேசு. போராட்டமாக மாறி இருக்குது சொன்னா அதுல உண்மை இருக்குது, அதுல சத்தியம் இருக்குது, என்னுடைய உழைப்பு இருக்குது, என்னுடைய வேர்வை இருக்குது, என்னுடைய கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இருக்குது. அதெல்லாம் இந்த மக்களுக்கு தென்னன்றதுக்காகத்தான் என்னை ஒட்டுமொத்த தொழிலாளர் தோழர்களை ஒன்றிணைத்து இன்னைக்கு பிரம்மலே நாங்க இங்க உட்காந்து 15 நாளா போராடி இருக்கிறோம்னா என் நியாயத்துக்காக தர்மத்துக்காக எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வேணுன்றதுக்காக எங்களை நிரந்தர கொடுத்துன்றதுக்காக எங்களுக்கு சர்வீஸ் கிராஜுவேட் கொடுத்த தீர்ந்ததுக்காக 60 ஆண்டுகள் நிறைவு பெற்ற இந்த தொழிற்சாலையில எங்களுக்கும் தங்கத்தை கொடுத்து தீர்ந்ததுக்காக எங்களுக்கும் ஈக்குவாலிட்டி வேணுன்றதுக்காக சரி சமம் வேணுன்றதுக்காக போராடி நிற்கிறாய்யா. தயவு செய்து நீங்கள் பேராதரவு கொடுக்கணும் எல்லாருமே. சாதாரணமான போராட்டம் இல்ல, இது தனிப்பட்ட போராட்டம் அல்ல, இது தனிப்பட்ட ஒரு தொழிலாளியின் போராட்டம் அல்ல, இது தனிப்பட்ட ஒரு தலைவனின் போராட்டம் அல்ல, இந்த பிரம்மலையே காப்பாற்றக்கூடிய போராட்டம். நாங்க வாழ்ந்தாதான ஐயா பெம்மல் வாழும், நாங்க வாழ்ந்தாதான ஐயா இந்த தங்கவயல் வாழும், நாங்க வாழ்ந்தாதான ஐயா அனைத்து வியாபாரிகள் வாழ முடியும். நாங்களே மாண்டு போயிட்டா அப்படி இந்த ஊர் மண்ணாயிடும் ஐயா. அதுக்காகத்தான் இது திரும்பி வரணும்னு தான் இந்த போராட்டம் நான் நடத்தி நிற்கிறோம். அன்னைக்கு தங்க சுரங்க நடக்கும் போது நீங்க எல்லாம் நம்மளாம் அறிஞ்சவங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது என்ன நிலைமை. 1000 கஷ்டம் இருக்கும் தங்க சுரங்க தொழிலாளிகளுக்கு. அந்த சாப்பாடை விட்டா அவங்களால வேற எதுவுமே பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா எல்லாருமே ஆயுதத்துக்கு சோறு போட்ட ஊர் ஐயா இந்த ஊரு. என் தங்க சுரங்க தொழிலாளி சித்தான கூட அவன் தாய சாத்தியான்னு கேட்டு தாயா சித்தா அவன் வயிற்றுல பிறந்தவங்க நாங்க இன்னைக்கு கதறி இருக்கிறமே இந்த தங்க வயலே கதறி. காரணமே அதானே எங்களுடைய வேதனை இந்த ஊருக்கு தெரிஞ்சு, என்னுடைய புரட்சிகரமான போராட்டமாக இது ஒரு வெற்றி போராட்டமாக இது நியாயத்தின் போராட்டமாக இது தர்மத்தின் போராட்டமாக இந்த தங்க வயல்ல இந்த என்ட்ரிஸ் பகுதியில ஒரு தொழிலாளியுடைய சில பின்னால நாங்க போராடுறோம்னு சொன்னா இந்த நாட்டுக்காக தங்கத்தை எடுத்து கொடுத்த யார் தெய்வம் தெருவில் நிற்கும் போது அவர் வயிற்றுல பிறந்தவங்க நாங்களும் தெருவில் நிக்கிறனா இந்த ஊர் தாங்கம்மா. நீங்க ஒத்துவீங்களா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாங்க உன்னை என்ன பண்ணிட்டோம், நீ சொன்ன வேலையெல்லாம் செய்தோம். நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரணும், செகண்ட் ஷிஃப்ட் வேணாலும் செகண்ட் ஷிஃப்ட் வரும், தேர்ட் ஷிஃப்ட் வேணாலும் தேர்ட் ஷிஃப்ட் வரும், நைட் ஷிஃப்ட் வேணாலும் நைட் ஷிஃப்ட் செய்யறோம், ஹாலிடே ஒர்க் செய்யறோம், ஓடி செய்யறோம், எல்லாமே செய்யறோம் ஐயா. பட் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கறனால எவ்வளவு நாளைக்கு ஒழிச்சுன்னே இருப்ப ஒழிச்சுன்னே இருப்பேன்.
ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன் ஐயா. மறைந்த கர்ம வீரர் காமராஜா தமிழகத்துல ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு மாணவனை ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆன்பது, அவன் வெற்றி பெற்று டெல்லிக்கு போனவன் 4 வருஷமா வருவே, 3 மாசம் இருக்கும்போது வந்தானா. அப்ப அவர் கேட்டாரா, வெற்றி பெற்று நீ போய் 4 வருஷம் 3 மாசம் ஆச்ச, இப்ப என்னத்துக்கு வந்துக்கிறேன் ஐயா? நீ சொன்னதெல்லாம் உண்மை, உன்னுடைய வார்த்தையை கேட்டுதான் நானும் போனேன். என்னால 3500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியலையா, அதுக்கு மேல என்னால முடியாது. அந்த தெய்வம் சொல்லிச்சான், இந்த 3500 பேருக்கு என்ன ஷிப்ட்னு கேட்டான். பஷிப்டுக்கு 3500, செகண்ட் ஷிப்டுக்கு 3500, தேர்ட் ஷிப்டுக்கு 3500, மொத்த பேருக்கு போய் ஆர்டர் வாங்கிடுவான் சொல்லும் போது, அன்னைக்கு வாங்கின ஆர்டர் தான் 11500 பேர் ரயில்வேல வேலை செய்யறனா அவர் போட்ட பிக்சர். ஏன் நம்ம எங்களை நீ வாழ வைக்கக்கூடாது? வெறும் பஷிப் மெமல் நல்ல போதுமா? 3 ஷிப்ட் கூட என்ன அப்பாயின்மெண்ட் கூட, நீ தகுதியான சம்பளம் கூட. 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்திய ராணுவ வீரம் வீட்டுக்கு போறோம்னா 7 மாசத்துக்கு ஒரு முறை கூட நாங்க வீட்டுக்கு வரத்துக்கு தயார், நாங்க ஒழிக்கிறதுக்கு தயாரு. ஆகினால எங்களுக்கு கரெக்டான ஊதியத்தை கூட, எங்களுக்கு சட்டத்தில் இருக்க வேண்டிய சலுகையை கூட, எனக்கு ஒரு நிரந்தரத்தை கூட. இந்த பெமல் பற்றி இந்திய தீரனாக திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த 15 நாள் லாஸ்ட்ல இதுக்கு டபுளுக்கு டபுளா ஒழிச்சு கொடுப்போன்னு அண்ணல் வீடு ஆணையிட்டு கூறுகின்றோம். எங்களை கூப்பிட்டு பேசு வழங்கலனக்கா அப்படின்னு சொல்லி சிந்தலாடி தெருவில் நாலடியான சொல்லையா, அந்த சாம்பியன் கல்லை விட்டா வேற சொல்லுமே இல்லையா. இவ்வளவு துக்கத்துல, இவ்வளவு துயரத்துல, இவ்வளவு கஷ்டத்துல இந்த பிரம்மல்ல நாங்க வேலை செய்யறது கௌரவமா. அந்த யூனிஃபார்ம் ஷூ போட்டு ஒரு நிமிஷம் லேட்டா போனா உள்ள வருதுல, அப்பவும் நாங்க சீக்கிரம் போய் உனக்காக உழைச்சி உழைச்சி உழைச்சி, நீ வாழ்வதற்கு நாங்க உழைச்சுமே, என்ன வாழ்வதற்கு நீ ஏன் எங்களை கவனிக்கல? அதுக்காக இந்த போராட்டம், இது வெற்றியின் போராட்டமா இங்க நடந்து இருக்குது. தயவு செய்து நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும். நம்மளுக்குள்ள நிறைய பிளவுகள் சிக்கல்கள் இல்ல. அவர் வந்து சொன்னார், ஐயா யார் வந்து சொன்னாலும் எங்க குறைய தீர்த்த போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அது ஒரு உண்மையான தீர்வா இருக்கணும், அதுல சத்தியம் இருக்கணும். இருக்கணும் ஐயா. மரியாதைக்குரிய மாண்புமிகு தொழிற்சங்க அமைச்சர், இந்த கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், 2 முறை முதலமைச்சர், இந்திய பிரதமர் பெற்றெடுத்த முன்னாள் பிரதமர் பெற்றெடுத்த சமப்புதல்வர் ஐயா எச் டி குமாரசாமி, இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தார். எங்களுடைய குறைய கேட்டாரு ஐயா, அவரே துடிச்சு போயிட்டாரு. என்ன எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம போனார். தவிச்சு நின்று ஒரே ஒரு வார்த்தை, சுக்கரவாரம் நான் பர்த்திவி இந்த ஏனே சம்ஸ்கிருதி இதை எல்லாத்தையும் நான் சட்ட கொடுத்தேன் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன் காத்து நிற்கிறோம் சொன்னது, நாங்க போறதுக்கு தயாரையா? இப்படியே எங்களை ஏமாத்தி ஏமாத்தி இப்படியே எங்களை அழைச்சிருந்தா இன்னும் எத்தனை முறை தான் நாங்க ஏமாறது? அதுக்காகத்தான் அவர் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. நீங்க போராட்டத்துல இருக்க தந்தா கண்டிப்பா போராட்டத்தை தொடருங்க, அது உங்களுடைய ஆப்ஷன். ஒட்டுமொத்த தொழிலாளருடைய விருப்பம், இது தனிப்பட்ட தலைவர்கள் விருப்பம் இல்ல. ஆனா வெள்ளிக்கிழமை உங்களுக்காக ஒரு 4 டேஸ் உங்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்கறேன்னு போயிருக்கிறேன் ஐயா. அவளோடு காத்து நிற்கிறோம், இந்த நிமிஷம் வரல காத்து நிற்கிறோம். ஒரு ஒரு நாள் துடிச்சு துடிச்சு வேதனையில தண்ணீர்ல காத்து நிற்கிறாயா. நம்முடைய தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி ரூபகலாம் அவங்களோ இன்னைக்கு கார்பரேட் ஆபீஸ் போயிருப்பாங்க. இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு. எங்களுடைய மக்கள் பிரதிநிதி, எங்களுக்காக நீங்க வந்து சேவை செய்ய வந்தது வரவேற்கிறோம். எங்களுடைய மேடைக்கு வந்ததுக்கு நாங்க வரவேற்கிறோம். எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வை தாயே, நாங்க அவளோடு காத்து நிற்கிறோம். எங்களுக்கு யார் உதவி பண்றாங்கன்றது இல்லை,
எங்களை யார் வாழ வைக்கிறாங்களோ, யார் வாழ வச்சாலும் அவங்க தெய்வமா நாங்க ஏற்றுக்க தயாரா இருக்கிறோம். எனவே நாங்க பாவப்பட்ட தொழிலாளர் தோழர்கள் ஐயா, தெய்வ கூர்ந்து எங்களை காக்க வேண்டும். எங்களுக்கு வேற சோர்ஸ் இல்ல. இல்ல இது மட்டும் விவசாயம் பண்ணி பழகிறதுக்கு இந்த ஊர்ல விவசாயம் இருக்குதா? இல்ல நிறைய இந்த ஊர்ல சோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எங்கன்னா போயிட்டு ஒரு கூலி வேலை செய்து பழகிறது கூட வழி இல்லையா? ஒண்ணு வாழணும், இல்லைன்னா நாங்க சாகணும், அந்த நிலைமையில போராடி இருக்கணும். ஆகையினால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் வேணும் வேணும்னு கேட்டுக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியினை கூறி எங்களுடைய கண்ணீர் கடல முழுகிற கதையை தான் நாங்க சொல்லுகிறோம். இன்னைக்கு ஒரு புள்ளிய படிக்க வைக்கணும்னா 15,000 வாழ முடியுமா ஐயா? அப்பா அம்மாவுக்கு சோர் போட்டு, பொண்டாட்டி புள்ளிக்கு சோர் போட்டு, ஒரு மாதம் 30 நீ வாழ முடியுமா? தயவுசெய்து நீங்க சொல்லுங்க ஐயா, முடியுமா? முடியும். இந்த நிலையில கூட நாங்க 30-40 வாழ்ந்துருக்கிறோமே, இதுக்கு மேல நாங்க முழுவீட்டு பிற்பாடு, மூக்குக்கு மேல ஜான் போனா மழை போனா செத்து போன நிலையில இருக்கிறாயா? அதனாலதான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். தயவுசெய்து நாங்க யாரையும் அழிப்பதற்காக, யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக, இந்த ஊர்ல நாங்க வந்து பெரிய விளம்பரதாரர் ஆகுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் இல்ல, எங்களுடைய வயிற்று பொழப்புக்காக நடத்தப்பட போறாங்க. என்னுடைய தோழர்களே,